தண்ணி வாழ வேண்டும், அதுக்கு கோபம் வரக்கூடாது. கடலுக்கு கோபம் வந்து புயலாக மாறக்கூடாது, பெருமழை பெய்யக்கூடாது, அது அமைதியாக இருக்கணும். மழை பெய்யலாம், அளவோடு பெய்ய வேண்டும், அதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தம். மண்ணில் நிழலக்கம் வரும்போது எரிமலை வரக்கூடாது, நிழலக்கம் வரக்கூடாது. அதுக்கு கோபம் வந்தால் இப்படி தான் லட்சக்கணக்கான மக்கள் செத்து போவாங்க. அது வாழ வேண்டும், அது சாந்தமாக வாழ வேண்டும். கடல் நீரே சாந்தமாக வாழ வேண்டும், நிலைமே சாந்தமாக இருக்க வேண்டும். கதிரவனே, நீ சாந்தமாக வாழ வேண்டும். உன்னோட கொடுமை எங்களால் தங்க முடியாது. 9 கோடி 30 லட்சம் மேலுக்கு அப்பாடி இருந்தே இவ்வளவு கொடுமையாக வெப்பத்தை தருகின்ற நீ, உனக்கு கோபம் வந்தால் எங்களால் தாங்க, ஒரு நொடிக்கு தாங்க மாட்டோம். சூரியன் ஒரு நேர்கோட்டுக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு அடித்த போதும் வெயில். முதல் கடல் சுண்டும், கடல் தண்ணியெல்லாம் சுண்டும். அவர் கடல் தண்ணியெல்லாம் அது வாங்கி வச்சு நீர் அவையை போயிடும். பிறகு ஒரு 15 நாளைக்கு அப்படியே இருந்தால் பூமியெல்லாம் தளபட தளபடன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்து அதுவும் சூரியனில் ஒழுங்கிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. மாறி மாறி இருக்க வேண்டும். இரவு புகழாக இருந்து எங்களை வாழ வைக்க வேண்டும். இரவு புகழாக நீ வாழ வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வாழ முடியாது. நமச்சிவாய வாழ்க என்பது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. சரியா, வா காற்று. அது இந்த நா என்பது உந்திகமலத்து கீழ்ப்பகுதி, அது மண்ணின் ஸ்தானம். அதுக்கு மண் பிரிதி உன் கூறுன்னு சொல்லுவான். உந்திகமலத்து கீழ்ப்பகுதி பிரிதி உன் கூறு மண்ணின் கூறு. உந்திகமலம் அப்பின் கூறு. 72,000 ஆண்டு இந்த உந்திகமல் தான் இருக்கும். அது அப்பின் கூறு, தண்ணியின் கூறு. உந்திகமலத்திலிருந்து கண்டஸ்தானம் வரையிலும் தேய்வன் கூறு, அது சூரியன் கூறு. கண்டத்திலிருந்து இது உச்சி வரையிலும் இதுவரையிலும் கண்டஸ்தானம் வாயுவன் கூறு. வா அப்படின்னு காற்று. அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் காற்று இருக்கு, அது வாழ வேண்டும், அது சாந்தமாக வாழ வேண்டும். புயலாக மாறி எங்களை அழிச்சிக்கூடாது, சாந்தமாக வாழ வேண்டும். நீரே வாழ்க, நிலைமையை வாழ்க, அக்னியை பக அக சூரியனே வாழ்க, அக்னியே வாழ்க, காற்றே வாழ்க. சீற்றம் கொள்ளாது காற்று வாழ வேண்டும். அதே மாதிரி ஆகாயம், இந்த பூதங்கள் எல்லாம், இது பூதம்னா பெருசுன்னு அர்த்தம், இதெல்லாம் தாங்கி நிற்பது ஆகாயம். இந்த உலகத்தை, உலகம் என்பது பஞ்சபூதங்கள் 4 தான். தோற்றமாக கூடியது மண், தண்ணி, அக்னி, காற்று. மண், தண்ணி, காற்று, அக்னி. ஆக இந்த 4 தோற்றமாக கூடியது. ஆகாயம் வெட்டவெளி, அதுவும் வாழ வேண்டும். அது ஏன் வாழ வேண்டும் சொன்னேன், இதெல்லாம் ஆக்கிரண சக்தி, ஒன்று ஒன்று கோட்டு இருக்கும். சரியா, நம்ம உடம்புல காற்றாக இருக்கிறது, மண்ணாக இருப்பது உந்திகமலத்து கீழ் பகுதி மண் என்று சொன்னீர். உந்திகமலம் அப்போ தண்ணி, அது மா என்று தண்ணீர் சொல்லியர். இது சி அக்னி என்று சொல்லி சிகாரஸ்தானம் அக்னி சொல்லி கண்டஸ்தானம் வா என்றீர். புருமத்தி ஆகாய், இதெல்லாம் சேர்ந்தது தான் நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்கனார். நமச்சிவாயம் வேறு, நாதன் வேறு இல்லை. இத்தனையும் உருவாக்கியவன் கடவுள் நாதன். நாதன் தலைவன் அர்த்தம். தலைவன் இல்லாமல் செய்திருக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்கின்றால் ஒரு தாய் தந்து இருக்க வேண்டும். ஆக ஒருவன் இருக்க வேண்டும். அது எனம் புரியாது, எனம் புரியாத ஒரு சக்தி, அது வாழ வேண்டும்னார்.